I long wanted to publish a book. My husband's inspiration also. Why don't you produce a book? அப்படி இருக்கும்போது பண்ணுறேன் அண்ட் டே தட் ஐ ஃபைனலி செட் டவுன் அண்ட் இன் த டே இட் வாஸ் பப்ளிஷ்ட் தட் கேவ் மீ டியர்ஸ் ஆஃப் ஜாய் தட் வாட் எவர் ஐ புட் இன் இஸ் கம் இன் பிரிண்ட் அண்ட் ஃபார் மெனி அதர்ஸ் டு ஷேர் அஸ் வெல். அதுலேயே 180 ரெசிபீஸ் இருந்தது என்னோட சொந்த கிரியேஷனில். அக்யூரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது யாருக்குமே சமையல் குறிப்பு கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்க போய் அங்கே செய்யும்போது அவங்க அந்த இன்க்ரீடியன்ட் கிடைக்காமல் இருக்கணும். சம்டைம் அந்த ஊரில் பார்த்தோம்னா அந்தந்த இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு அங்கங்கே தேவை. இப்போ வந்து ஃபிஷ் பால் இதெல்லாம் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள், சரி நம்ம இந்தியாவே எடுத்து வச்சுக்கோம், ஃபிஷ் பால்லாம் அவங்களுக்கு செய்ய தெரியாது. பட் நம்ம அந்த டெக்னிக் அவங்க சொல்லி கொடுத்தோம்னா டே நாட் 100% நம்ம ஃபிஷ் பால் மாதிரி இருக்கும், பட் த ஈஸ் ஃபிஷ் பால் அங்கே ஃபிஷ் பாலில் உருவாக்கலாம் நம்ம. அதே மாதிரி என்னோடய ரெசிபி வந்து ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணேன். நாட் அது வந்து ஒன் நைட்டில் நம்ம ரெசிபி எழுதுகிற மாதிரி. இந்த புக்கே எனக்கு எழுத 5 பிடிச்சிது. அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்ய முடியும். பிறரையும் சுவைச்சு பார்க்க சொல்லுவேன், பிறரையும் அதே சமைச்சு நீங்கள் காமிங்கம்பேன். அப்போ அவங்களுக்கு அது புரிப்பிட்டா த மீன்ஸ் டெஃபினெட்லி இந்த ரெசிபி ஒர்க் ஆகும்னு சொல்லித்தான். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதால் வேலையும் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்க தான். 5 நான் எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணேன். 300 புக்கு வந்து நன்கொடையாக கொடுத்தேன். அந்த சிண்டாவுக்கு நன்கொடையாக கொடுத்தேன். தலச்சமையம் தான். அப்புறம் அவங்க யார் இந்திராணி தான் வந்து அந்த புக்கை லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டொனேஷன் 300 ஐ கேன் நாட் ரிமெம்பர், நினைவுக்கு வரல. அதை டொனேஷனாக கொடுத்து அவங்க விற்று அந்த காசை சிண்டா ஃபண்ட் நீடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்க சொன்னேன். அதே மாதிரி என்னோடய தேவாலயத்துலேயும் அதே மாதிரி கொடுத்து ஏதாவது ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணிக்க சொல்லி அங்கேயும் டொனேஷன் கொடுத்தேன். என் புக்குன்னு என் புக்கை வந்து வைக்கணும், அதுலேருந்து எனக்கு லாபம் வரும் நஷ்டம், நான் சொந்த காசுலேயே போட்டு நான் தயார் பண்ணுறது. யாரும் எனக்கு ஸ்பான்சர்ஸு நான் போய் கேட்கவும் இல்லை, கேட்டிருந்தா கிடச்சிருக்கோம். பட் எனக்கு அது ஒரு நம்பிக்கை, நம்மளே செய்வோம். நம்மகிட்ட கடவுள் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, அதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மக்களுங்களுக்கு நம்ம கொடுப்போமேன்னு சொல்லிட்டு. ரொம்ப பேர் இதை சமைச்சும் பார்த்துருக்குறாங்க, எல்லாம் நல்ல குட் ஃபீட்பேக் தான். டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதாவது ப்ரொமோஷன் ஹெல்த் ப்ரொமோஷன் போர்ட் வந்து அப்ரோச் பண்ணி சர்டன் டீச்சர்ஸை கூப்பிட்டு முதல் தோக்குனது வந்து கேன்டீன் வெண்டர்ஸ்க்கு. இது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக கேன்டீன் வெண்டர்ஸ் எப்படி சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு குரூப் நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதை போய் ஸ்கூலில் ப்ரொமோட் பண்ணோம் அந்த வெண்டர்ஸ்கிட்டலாம். அந்த இது வந்துடுச்சு அப்போவே. அப்போயே அந்த ஒபிசிட்டி ரேட் வந்துருச்சு, இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு 20 வந்தோடனே மினிஸ்டர் கொஞ்சம் அலாம் ஆகிடுச்சு ஹெல்த் மினிஸ்டருக்கு. அப்புறம் முத அங்கே இந்த ஹெல்த் ப்ரொஜெக்ட் தூக்கம் வந்து எல்லா நம்ம இந்தியன் வெண்டர் ஹாக்கர்ஸ் தான் அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபுட் ஸ்டால் ஹோல்டர்ஸ் இன் ஹாக்கர் சென்டர்ஸ் இந்தியன் மலே சைனீஸ் வாட் எவர் நீங்கள். அப்போ அவங்களாம் என்வாயர்மெண்ட் இதில் கூப்பிட்டு ஒரு ஹெல்த் டாக் கொடுக்க சொன்னாங்க. அப்போ எதிர்ப்பும் வந்துச்சு. நாங்கள் வந்து காய்கறிகளை கூட சேர்த்தோம்னா எங்கள் வெள்ளைக்கு எங்களுக்கு ஆதாயம் இருக்காதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல கூட 2 போட்டாலும் நீங்கள் 10-20 அந்த காலத்தில் கொஞ்சம் சார்ஜ் பண்ணலாம். லெஸ் சுகர் இந்த எம்ஃபசிஸ் வந்தது, அதாவது சர்க்கரையெல்லாம் குறைக்கணும்னு. காய்கறிங்களை ஃபைபரை கூட சேர்த்துக்கணும், சுகர் ஃபேட் மோ ஃபைபர். ஸோ இந்த தீமை வச்சு எல்லா வெண்டர்ஸ்க்கும் டாக் கொடுத்து ஒரு சின்ன அட்டை கொடுத்தாங்க. எங்கள் ஸ்டாலில் வந்து நாங்கள் ஹெல்த்தி ஃபுட் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் அப்புறம் பீரியாடிக்லி அவங்களே போய் எல்லாம் செக் பண்ணாங்க, இந்த ஹாக்கர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நான் ஹாக்கர்ஸ் வந்து அவங்க சரி நாங்கள் செய்கிறோம் இங்கே பாட்டுவாங்க, மக்களை திருத்தணுமே அவங்க மைண்ட் செட் இருக்குதா. நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்தியன் மைண்ட் செட் வந்து அவங்க வந்து நம்ம சொல்லுவோம் கிரேவி ரொம்ப எடுக்காதீங்க, அதனால் தேங்காய் பால் இருக்குது அப்படியே ஆசைப்பட்டால் கொஞ்சம் பாதியாக அந்த கிரேவி எடுக்கணும்னா அவங்க கூட குழம்பு கேட்பாங்க, ஏன்னோ என்ன என்ன இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குதும்பாங்க. ஸோ மக்களோட மைண்ட் செட் மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ எனக்கு ஒரு உற்சாகம் தோணுச்சு, ஏன் மெதுவாக மைண்ட் செட்டையும் நம்ம மாற்றலாம். அதுலேருந்து நிறையா ப்ரொஜெக்ட்ஸ் வந்துச்சு.